நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது சமீபத்தில் வெளிவந்து உலக அளவில் பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு வெப்தொடர் வந்து மணி ஹேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்தொடர் தான் இந்தியாவிலேயும் நிறைய பேர் வந்து அந்த தொடரை விரும்பி பார்த்தாங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படி பார்த்தவங்களில் எத்தனை சதவீதம் பேருக்கு உண்மையாகவே இந்த தொடரோட கதை புரிந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா மணி ஹேஸ்ட் தொடரை பார்த்தவங்களில் தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேருக்கு அதோட உண்மையான கதை புரியவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த வெப்தொடரை பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு அதோடய கதை வந்து முழுசாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் நம்பிக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு சின்ன கேள்வியும் மட்டும் நான் கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள் முதலாவது கேள்வி என்னென்னா கொள்ளைக்காரங்க முதல் முறையாக வங்கிக்குள்ளே கொள்ள அடிக்க போனப்போ அவங்க அங்கே ஏற்கனவே இருந்த பணத்தில் எந்த பணத்தையும் எடுக்கவே இல்லை அதற்கு பதிலாக அவங்க சொந்தமாக புதுசாக சில பணத்தாள்களை அச்சடித்து தான் வெளில கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கிறப்போ ஸ்பெயின் நாட்டோட அரசாங்கம் அவங்களையே திருடர்கள்னு சொன்னாங்க இது முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி என்னென்னா ரெண்டாவது முறையாக அரசாங்கத்தை கொள்ளை அடிக்க போன கொள்ளையர்கள் இந்த முறை உண்மையாகவே அரசாங்கத்துக்கு சொந்தமான தொண்ணூறு டன் தங்க கட்டிகளை கொள்ளை அடித்தாங்க ஆனால் அவங்க அடித்தது கொள்ளை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட இந்த கொள்ளை போன செய்தி மட்டும் வெளியில் வராமல் இருந்தால் போதும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லா உதவியும் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு அரசாங்கம் சொன்னதோட எந்த கொள்ளையுமே நடக்கலை அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட இந்த கொள்ளையை மூடி மறைச்சிட்டாங்க முதல் முறை அவங்க எந்த பணத்தையுமே எடுக்கலை இருந்தாலும் அவங்க கொள்ளைக்காரங்கன்னு சொல்லப்பட்டாங்க ரெண்டாவது முறை அவங்க உண்மையாகவே தொண்ணூறு டன்ங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் தங்க கட்டிகளை திட்டியிருக்காங்க இருந்தாலும் கூட ஒரு கொள்ளை நடந்தது அப்புடின்னு அரசாங்கம் சொல்லலை கொள்ளைக்காரங்க போறதுக்கும் அந்த அரசாங்கம் அனுமதிச்சது அப்ப முதல்ல நடந்தது கொள்ளையா அல்லது ரெண்டாவது நடந்தது கொள்ளையா முதல்ல நடந்த கொள்ளைக்கும் ரெண்டாவது நடந்த கொள்ளைக்கும் என்ன வித்தியாசம் இந்த கேள்விகளுக்கு மட்டும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த காணொலியை பார்க்க வேணாம் ஒருவேளை உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க ஏன்னா மணி ஹேஸ்ட் அப்படிங்கிற ஒரு தொடர் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த காணொலியை பார்த்தா தான் நிறைவேறும் ஒருவேளை நீங்கள் அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மணிகேஸ்ட் தொடரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தொடரினுடைய அந்த அடிப்படை விதைங்கிறது எங்கே விழுந்தது எந்த காலகட்டத்தில் தொடங்குச்சு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் உலகம் முழுக்க ஒரு பெரிய பொருளாதார பெரும்பந்தம் வந்தது அமெரிக்கா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை இழந்தாங்க கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய சேமிப்புகளை அப்போ தான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வங்கிகள் தான் நம்மளை திருடுது வங்கிகளால் பொதுமக்கள் ஏழைகளாக மாற்றப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு அப்புறமா திரும்ப பேச ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அலெக்ஸ்பினா அப்படிங்கிறவரும் ஜீசஸ் கால்மெண்டர் அப்படிங்கிற இன்னொருத்தரும் சேர்ந்து ஏன் எல்லாம் நடக்குது வங்கிகள் பொதுமக்களை திருடுறாங்க அப்படின்னா அப்போ வங்கியில் கொள்ளை அடிக்கிறவங்க வந்து கதாநாயகர்களாக தான் பார்க்கப்படணும் அவங்களே வங்கி கொள்ளையர்கள்னு பார்க்குறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பின்னாடி இணைஞ்சி மணி ஹேஸ்ட் அப்படிங்கிற இந்த தொடரையும் உருவாக்கியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல ஐரோப்பிய நாடுகளில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியினுடைய விளைவாக ஒரு எதிர்வினையாக உருவானதுதான் மணி ஹேஸ்ட் இந்த புள்ளியில இருந்து நம்ம யோசிக்கிறப்ப தான் அந்த தொடரை நம்மளால இன்னும் விரிவாக புரிஞ்சிக்க முடியும் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதே ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல இந்த உலக பொருளாதார பெருமந்தத்தை பார்த்துதான் நானும் பொருளாதாரன்னா என்ன வங்கிகள்லாம் என்ன அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன் ஆக மொத்தத்தில் அவங்க எந்த புள்ளியில் ஆரம்பித்தாங்களோ அதே புள்ளியில் தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுனால என்னால் அவங்களுடைய சிந்தனையை ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மணி தொடரில் இருக்கக்கூடிய ரெண்டு கொள்ளை சம்பவங்கள் பற்றியும் அந்த கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நாலே நாலு ஆங்கில வார்த்தைகள் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் முதலாவது வார்த்தை மணி ரெண்டாவது வார்த்தை பேங்க் நோட்டு மூன்றாவது வார்த்தை ரிசர்வ் நாலாவது வார்த்தை மின்ட் இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஒன்னு ஒன்றா பார்ப்போம் மணி அப்படின்னா என்ன முதலாவது கேள்வி ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து பண்டமாற்று முறை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வந்து சிந்து மொழியில பார்த்தோம் அப்படின்னா பண்டமாற்று முறையில தான் வர்த்தகம் நடந்தது ஆரம்ப கால எகிப்துலையும் பண்டமாற்று முறையில தான் வர்த்தகம் நடந்தது அதற்கு பின்னாடி தான் எகிப்திய நாட்டில் தங்க சுரங்கங்கள்லாம் நிறைய அதிகரித்து தங்கம் வந்து ஒரு பிரதானமான உலோகமாக புழங்க ஆரம்பிச்சிச்சு மக்கள் முதல்ல தங்க நகைகளை கொடுத்து அவங்க வந்து பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க அதற்கு பின்னாடி தங்க கட்டிகளை கொடுத்து பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த தங்க நகை தங்க கட்டிகள் அப்படிங்கிற பரிவர்த்தனையை வந்து ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நீடிச்சது இந்த பரிவர்த்தனையில மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருந்தது என்ன சிக்கல்னா ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்டக்க தங்கக்கட்டிகளை கட்டிகளை கொடுத்து பரிவர்த்தனை பண்றாருன்னா முதலாவது விஷயம் அந்த தங்கக்கட்டியோட எடை என்னன்னு பார்க்கணும் அதுக்கு குடுக்குறவர்கிட்டக்கே ஒரு தராசு இருக்கணும் வாங்குறவர்கிட்டக்கே ஒரு தராசு இருக்கணும் ரெண்டாவதாக ரெண்டு தங்க கட்டிகளுமே ஒரே தரத்துல இருக்கா இப்போ ஒன்று வந்து இருபது கேரட்டா இருக்கலாம் இன்னொன்று வந்து பதினஞ்சு கேரட்டா இருக்கலாம் அப்போ இந்த ரெண்டு தங்க கட்டிகளையுமே பரிவர்த்தனைக்கு முன்னாடி அவங்க உரசி தரத்தை வந்து சோதிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையும் இருந்தது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு உலக நாடுகள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ லைடியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்கள் வந்து நீங்களே வந்து தங்க நகைகளை வந்து எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதற்கு மாறாக அரசாங்கமே சின்ன சின்ன உலோக கட்டிகளை வந்து உருவாக்கி அந்த கட்டிகள் வந்து தரமா இருக்கான்னு பார்த்து ஒரு சரியான இடையில இருக்கான்னு பார்த்து சரியா இருந்ததுன்னா மட்டும் அந்த கட்டிகள் மேல ஒரு முத்திரையை போடுவோம் அப்போ அந்த முத்திரை இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து நீங்க அந்த கட்டிகளை வந்து வர்த்தகத்துல பயன்படுத்தலாம் உங்களுக்கு நேரம் மிச்சப்படும் அப்படின்னு சொன்னாங்க இப்படியாக அரசாங்கத்தால எடையும் தரமும் சரிபார்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த உலோக கட்டிகள் இருக்கு இல்லைங்களா அந்த உலோக கட்டிகளுக்கு தான் முதன் முதல்ல பணம் அல்லது மணி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது இன்னைக்கும் உலகத்தில் தங்க நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்களுக்கு தான் உண்மையாகவே பணம் அல்லது மணி அப்படிங்கிற பெயர் பொருந்தும் இன்னைக்கு வந்து செம்பு நாணயங்களில் கூட நம்ம வந்து மணி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி காகித பணம் இருக்குது இல்லைங்களா அதை கூட மணின்னு சொல்கிறோம் ஆனால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இது ரெண்டையுமே நம்ம மணி அப்படின்னு சொல்லக்கூடாது மணி அப்படின்னா ஒன்று அது தங்க நாணயமாக இருக்கணும் அல்லது வெள்ளி நாணயமாக இருக்கணும் அப்போ காகித பணம் இருக்கே இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காகித பணத்துக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கு என்ன வரலாறுன்னா மக்கள் வந்து தங்க நாணயங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமா பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தொழில்கள்லாம் அதிகரிக்குது பெரிய பெரிய தொழில்கள்லாம் உருவாகுது பெரிய பெரிய பண வர்த்தனைகள்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு சந்தைக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரி போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கிட்ட நிறைய தங்க நாணயங்களை ஒரு வண்டியில போட்டு அந்த வண்டிக்கு நிறைய பாதுகாவலர்களை போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அந்த சந்தைக்கு போகணும் திருப்பி அந்த சந்தையிலேருந்து பொருளை அவர் வாங்கிட்டு வரணும் இப்படி நடக்கிறப்போ நடுவுல யாராவது திருடர்கள் வந்து வழிமறைச்சு அந்த தங்க நாணயங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த தொழிலதிபர் வந்து அன்னையோட பிச்சை மாற வேண்டியது தான் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த பிரச்சனைக்கு என்னடா தீர்வு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போ உருவாகி இருந்த வங்கிகள் வந்து ஒரு தீர்வு சொன்னாங்க என்னன்னா நான் ஒரு வங்கி எனக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள்ல கிளைகள் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இந்த ஊரில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நூறு பொற்காசுகளை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த நபர் இந்த வங்கியிடம் இருந்து இவ்வளவு நாணயங்களை கொடுத்தாரு நாங்கள் ஒரு ரிசிப்ட் கொடுப்போம் ஒரு ரசீது கொடுப்போம் அந்த ரசீதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எங்களுடைய பிற கிளைகள் வந்து இன்னொரு பதினஞ்சு ஊரில் இருக்கு இல்லைங்களா அதில் எந்த கிளையில போயிட்டு நீங்க இந்த ரசீதை கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த கிளையில இருந்து நீங்க அந்த நூறு பொற்காசுகளை வாங்கிக்கலாம் அப்போ நீங்க வந்து காதும் காதும் வச்ச மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டுலாம் நீங்க இவ்வளவு தங்க நாணயத்தையும் எடுத்துட்டு போக வேணால் நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனேயே வியாபாரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு அப்ப இந்த வியாபாரிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வங்கியில ஒரு கிளையில வந்து ஒரு தங்கத்தை வச்சுட்டு அதுக்காக வாங்கின அந்த ரசீதை உடனே இன்னொரு கிளையில கொண்டு போய் கொடுக்காம வியாபாரத்திலே அந்த ரசீதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதாவது இன்னொரு நபர்கிட்டக்க நூறு தங்க காசுகளை அவர் நேரடியாக கொடுக்காம இந்தப்பா இதுதான் வந்து அந்த வங்கி கொடுத்த ரசீது இந்த ரசீதை நீ எந்த இடத்துல வேணாலும் கொடுத்து நீ தங்க காசை வாங்கிக்கலாம் அதனால இந்த ரசீதையே நீ வச்சுக்க உனக்கு தேவைன்னா நீ போய் கொடுத்துக்க அப்படின்னு அவர் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தார் அதை வாங்கின அந்த நபரும் இன்னொரு நபருக்கு கொடுக்க ஆரம்பித்தாரு இந்த மாதிரியாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி தங்க காசுகளை கொடுத்தவங்க கூட அந்த ரசீதுகளை மட்டும் கை இருந்தாங்க தங்க காசுகள் இருக்கா அப்படின்னே பார்க்கவே இல்லை இப்படியாக உருவாக்கப்பட்ட ரசீதுகள் இருக்கு இல்லைங்களா இந்த ரசீதுகளுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேரு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரசீதுகளை உருவாக்கின அந்த வங்கிகள் வந்து பின்னாடி அரசாங்கத்திட்ட போனாங்க அரசாங்கத்திட்ட என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த முறை வந்து பாதுகாப்பான முறையா இருக்கு அதனால அரசாங்கம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற தங்க நாணயத்தெல்லாம் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருங்க கொடுத்த உடனே நாங்க வந்து தங்க நாணயங்களுக்கு இணையாக அல்லது அந்த தங்கத்துக்கு இணையாக நாங்கள் வந்து காகித பணத்தை அச்சடிச்சுப்போம் அதாவது நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தங்கம் வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்புக்கு இருக்குன்னா நாங்கள் பத்து கோடி ரூபாய்க்கு காகித பணத்தை அச்சடிச்சுப்போம் இந்த காகித பணத்தை மட்டும்தான் நாங்கள் மக்கள் கிட்ட கொடுப்போம் இதை வாங்கிட்டு போகிற மக்கள் என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உண்மையாகவே தங்கம் தேவைப்பட்டதுன்னா அந்த ரசீதை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்போ அந்த ரசீதில் அதில் என்ன மதிப்பு போட்டிருக்கோ இப்போ வந்து நூறு டாலர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா அந்த நூறு டாலர் மதிப்புக்கு நாங்கள் வந்து தங்க கட்டிகளையோ தங்க நகைகளையோ மக்களுக்கு கொடுத்துருவோம் இந்த தங்கத்தினுடைய ரசீதுகள் தான் பிறகு நாடு முழுக்க புழங்கும் இந்த முறைக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த முறையை முதன் முதலாக இங்கிலாந்துங்கிற தான் அங்கீகரிச்சாங்க அப்படியாக ஒரு வங்கி உருவாச்சு இந்த வங்கி வந்து மத்திய வங்கி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தங்கத்தை வச்சுக்கிட்டு தங்கத்துக்கு பதிலாக ரசீது கொடுக்கற அந்த வங்கிக்கு மத்திய வங்கி அப்படின்னு பேரு அந்த மத்திய வங்கி தங்கத்துக்கு பதிலாக கொடுத்த ரசீது இருக்கு இல்லைங்களா அந்த ரசீதுக்கு தான் பேங்க் நோட் அப்படின்னு பேர் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பணத்தாள்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க பணத்தாளில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்திய பணத்தாளில் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த வங்கிகள்லாம் வந்து மத்திய வங்கிகள் இவங்க வந்து தங்கத்துக்கு பதிலாக பணத்தை அச்சடிச்சு கொடுக்குறாங்க அப்போ மணி அப்படிங்கிறது தங்கம் அல்லது வெள்ளி தான் அதுக்கான ஒரு ரசீதாக உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பேங்க் நோட் இப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் புரிஞ்சிருக்கும் இப்ப இந்த தங்கம் வந்து அரசாங்கம் கொடுக்கறாங்க இல்லைங்களா வங்கியை நம்பி அந்த தங்கத்துக்கு தான் ரிசர்வ் அப்படின்னு பேரு அந்த தங்கத்தினுடைய மதிப்புக்கு வங்கிகள் பணத்தாள்கள் அச்சடிக்கிற இடத்துக்கு மின்ட் அப்படின்னு பேரு மணின்னா என்ன பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டு வரையறைகளை உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் அப்போ இந்தியாவோட ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு இணையான மதிப்பில் தான் இந்தியாவில் வந்து பணத்தாள்கள் புழங்குதா அதே மாதிரி அமெரிக்காவுடைய ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு இணையான மதிப்பில் தான் பணத்தார்கள் புழங்குதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டு வரைக்கும் இங்கிலாந்தில் அவங்க கையிருப்பில் எவ்வளவு தங்கம் இருந்ததோ அதற்கு சமமான அளவில் தான் பணத்தார்கள் வெளியிடப்பட்டன இதற்கு வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பேர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டில் இங்கிலாந்து வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை கைவிட்டுட்டாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டில் அமெரிக்காவும் கோல்டு ஸ்டாண்டர்டை கைவிடுற வரைக்கும் அவங்களுடைய தங்க இருப்புக்கும் பணத்தாள்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஒரு நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கோ அது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஆனால் அந்த நாட்டினுடைய வங்கிகள் வெளியிடக்கூடிய பணத்தாள்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அடகு கடையில் உங்களுடைய தங்க நகையை கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு தங்க நகைக்கான ரெசிப்ட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த ரெசிப்ட்டில் எவ்வளவு தங்கம் போட்டிருக்கோ நீங்கள் எப்போ கேட்குறப்போ அந்த அடகு கடையை அந்த தங்கத்தை திருப்பி தரணும் ஆனால் நீங்கள் வந்து ரெசிப்டை வாங்கிட்டு போனதுக்கு பின்னாடி அந்த ரெசிப்டில் பத்து கிராம் தங்கம்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த ரெசிப்டே பத்து கிராம் தங்கம் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் அடகு கடைக்கு வந்து உண்மையாகவே நீங்கள் ஒரு நாள் ஒரு பத்து கிராம் தங்கம் வச்சிங்கல்ல அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இணையானது வங்கிகள் உலகம் முழுக்க இதை பண்ணாங்க அரசாங்கங்களும் இதை ஏற்றுக்கிட்டதுனால பொதுமக்கள் இந்த மோசடியை வாய் தொடர்ந்து கேட்க முடியல இன்னைக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற முறை உலகத்திலேயே இல்லை இந்த கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிற முறையை கத்தரிச்சு தங்கத்தை மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும் தான் வங்கிகள் வந்து பணத்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க என்னங்க கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வங்கிகள் வந்து ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணாங்க வியாபாரிங்க வந்து தங்கத்தை எடுத்துட்டு போகிறதுலேருந்து அவங்களை காப்பாத்தினாங்கன்னு சொன்னீங்க இப்போ அதே வங்கிகள் வந்து மக்கள் கிட்ட இருந்து தங்கத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களேன்னு நீங்க கேட்கலாம் நல்லா கவனிங்க ஒரு வியாபாரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தங்க நகையையோ நாணயங்களையோ எடுத்துட்டு போறது ரொம்ப கடினமானதுன்னு நினைக்கிறாரு எடுத்துட்டு போற வழியில யாராவது திருடிடுவாரு அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னா அதே பயம் வங்கிகளுக்கும் இருக்கணும்ல வங்கிகளும் ஒரு பிரான்ச்சிலேந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு தங்கத்தை எடுத்துட்டு போகணும் தங்க நகையை எடுத்துட்டு போகணும் நிறைய பேரை பணிக்கு அமர்த்தணும் அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் ஆனா அதெல்லாம் மீறியும் வங்கிகள் வந்து உங்க நகையை கொடுங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன் உங்க நகையை கொடுங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு ஏன் கேக்குறாங்க ஏன் அவ்வளவு அபாயகரமான வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா வங்கிகளுக்கு இன்னொரு கருப்பு பக்கமும் இருக்கு என்னன்னா சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் வங்கிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பத்து பேர் வங்கியை நம்பி என் நகையை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த பத்து பேரும் ஒரே நாள்ல வந்து என்னுடைய நகையை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்க போறது இல்லை பத்து பேர் ஒரு வங்கியில நகை வச்சிருக்கப்போ அந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் தான் அந்த மாசத்துல வந்து நகையை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மற்ற எட்டு பேரோட தங்கம் வந்து அந்த வங்கியில தான் இருக்கும் இது வந்து வங்கிகள் வந்து அவங்களுடைய செயல்பாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து பேர் அந்த வங்கியை நம்பி அவங்களோட தங்கத்தை வச்சுருக்காங்கன்னா அதில் சுமார் எட்டு பேருடைய தங்கத்தை வங்கி எடுத்து வேற யாருக்காவது கடனாக கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த கடனுக்கு பதிலாக வட்டியை வாங்க ஆரம்பிச்சாங்க அந்த வட்டியில இருந்து அந்த வங்கிகள் அதிகமாக வளர ஆரம்பிச்சாங்க பின்னாடி பணத்தால் அப்படிங்கிற அந்த முறை வர்றப்போ அந்த பழைய ஃபார்முலாவை இவங்க மாற்றி பயன்படுத்துறாங்க எப்படின்னா ஒரு வங்கி கிட்டக்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புல தங்கம் இருக்கு இப்போ இந்த தங்கத்துக்கு அவங்க வந்து ரெசிப்ட் போடுறாங்க அப்படின்னா பத்து கோடி ரூபாய் மதிப்பு வரைக்கும் அவங்க ரெசிப்ட் போடுவாங்க ஏன் அப்படின்னா பத்து கோடி ரூபாய்க்கு நீங்க ரெசிப்ட் போட்டாலும் பத்து கோடி ரூபாய் ரெசிப்ட் வச்சிருக்கூடிய எல்லாரும் வந்து இந்த என்னோட ரெசிப்டு இந்த ரசீதுல இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க போறது இல்லை அந்த பத்து கோடி பேர்ல யாராவது ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து கேட்கறதுக்கு தான் அதிகபட்ச சாத்தியம் இருக்கு அப்போ மீதம் வந்து எட்டு கோடிங்கிற மதிப்புக்கு நம்ம சும்மா போடும் அப்படின்னு வங்கிகள் தங்கத்தோட மதிப்பை விட அதிகமான மதிப்புக்கு பணத்தாள்களை அச்சடிக்க ஆரம்பித்தாங்க இந்த மோசடியின் மூலமாகத்தான் உலகத்தில் வங்கிகள் அரசாங்கங்களை விட அதிபர்களை விட பெரிய பெரிய படைத்தளபதிகளை விட கூட மிகப்பெரிய பணக்காரங்களாகவும் மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவங்களாகவும் மாறினாங்க அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக தான் அரசாங்கங்கள் கிட்டக்கு வந்து உங்களோட வங்கிகளை எங்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு கூட அவங்க வாங்கினாங்க ஆரம்ப காலகட்டத்தில் உலகத்தின் பல்வேறு தலைவர்களும் பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் வங்கி பண்ணுற இந்த மோசடியான வேலைகளை வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படி பேசினவங்களில் நிறைய பேர் படுகொலையும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி படுகொலை செய்யப்பட்டவங்களில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களும் ஜான் ஆஃப் அவர்களும் மிக மிக முக்கியமானவர்கள் இப்படியாக இந்த முறையை எதிர்த்த எல்லாருமே வந்து அழிக்கப்பட்ட பின்னாடி இந்த முறையை பற்றி புரிஞ்சிக்கிற ஒரு அறிவையும் மக்கள் இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறப்ப தான் ஓ உண்மையான பணம் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி தானா அந்த பணத்துக்காக போட்ட ரெசிப்டையா நம்ம பணம்னு வச்சுருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும் இந்த செய்தி உங்களுடைய பாட புத்தகங்கள்லேயும் இருக்காது வரலாற்று நூல்கள்லையும் இருக்காது ஆனால் மிக மிக முக்கியமான செய்தி வந்து இதுதான் இன்னைக்கு தேதிக்கு மக்கள் வந்து பணத்தாள்கள் தான் பணம் அப்படின்னு நம்பிட்டோம் இருந்தாலும் கூட மக்கள் கொள்ளையடிக்கப்படுறது அப்படிங்கிறது குறையவே இல்லை இப்போது ஒரு வங்கியில் உண்மையாகவே ஒரு ரெண்டு கோடி மதிப்பிலான தங்கம் இருக்குது ஆனால் அந்த வங்கி ஒரு பத்து கோடி மதிப்பில் வந்து பணத்தை வச்சிட்றாங்க அப்போது மீதம் இருக்கக்கூடிய எட்டு கோடி மதிப்பிலான பணம் இருக்குல்ல அந்த பணத்துக்கு தங்கமே இல்லை அப்புறம் எதுக்காக அந்த பணத்தை வெளியிடுறீங்கன்னு கேட்குறப்போ அதுக்கு வங்கிகள் சொன்ன பதில் என்னென்னா நாங்கள் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் அதாவது பொதுமக்களுக்கு வந்து பணத்தை கையாளுற திறன் அதிகமாக இருக்குது பணத்தோட தேவை அதிகமாக இருக்குது அந்த தேவையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பணத்தை வச்சிட்றோம் ஆனால் இதன் மூலமாக வந்து நீங்கள் தங்கத்தை திருப்பி கேட்டிங்கன்னா நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாங்க இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் மணிகேஸ்ட் தொடரில் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வந்து அந்த வார்த்தையை நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க உதாரணமாக ப்ரொஃபஸர்கிட்டக்க வந்து ஒரு காவல் அதிகாரி கேட்பார் என்னென்னா நீங்கள் வந்து இப்படி வங்கிக்குள்ளே பூந்து சொந்தமாக பணத்தை வந்து அச்சிட்டுருங்களே இது எவ்வளோ பெரிய திருட்டு தெரியுமா நீங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறப்போ ப்ரொஃபஸர் அந்த காவல் அதிகாரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டில் யூரோப் சென்ட்ரல் பேங்க் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனுங்கிற பேரில் நூற்றி இருபத்தி ஒரு பில்லியன் யூரோ பணம் அச்சடித்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டில் நூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் யூரோ அச்சடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு பில்லியன் யூரோ அச்சடித்தாங்க அதெல்லாம் நேரடியாக வங்கிகளுக்கு தான் போச்சு பொதுமக்கள் கைகளுக்கே போகலை அப்ப ஒரு வங்கி மக்கள் கிட்ட சொல்லாம மின்ட்டில் அவங்களுக்கு தோணுன மாதிரி பணத்தை அச்சடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேரு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் சொல்றீங்க ஆனால் நாங்க அதே முறையில் அதாவது நீங்க எந்த மின்ட்ல வந்து பணத்தை அச்சடிக்கிறீங்களோ அதே மின்ட்ல தான் நாங்களும் வந்து அச்சடிக்கிறோம் அதே இயந்திரத்தை பயன்படுத்தி பயன்படுத்த அச்சடிக்கிறோம் ஆனால் தனி மனிதர்களான நாங்கள் வந்து பணத்தை அச்சடிக்கிறப்போ அதுக்கு பேர் மோசடி திருட்டு அரசாங்கமான நீங்க பணத்தை அச்சடிக்கிறப்போ அதற்கு பேரு ஏன் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை பொதுமக்கள் கேட்கணும் தான் அவங்க வங்கிக்கு போய் சொந்தமா பணத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க மணிகேஜ் சீரீஸ் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா வங்கிகளை பாருங்க உங்க கிட்டக்க எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம உங்க பேரால உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க பணத்தை அச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதன் மூலமாக நீங்க சுரண்டப்படுறீங்க அப்படிங்கறதுதான் மணிகேஜ் சீரீஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முதலாவது செய்தியா இருக்கு இதை கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் வங்கியில வந்து அவங்க பட்டு பணத்தை அச்சடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அச்சடிக்கிறதன் மூலமாக பொதுமக்கள் எப்படி சுரண்டப்படுவாங்க இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்துக்கான பணமும் இருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள்களும் இருக்கு ஒரு நாட்டில் வந்து சைக்கிள் இருக்கலாம் அல்லது உணவுப் பொருட்கள் இருக்கலாம் கடைகள் இருக்கலாம் துணிமணிகள் இருக்கலாம் இது எல்லாமே இருக்கும் இதில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தங்கம்ங்கிறது அதிகரிக்க போறதில்லை ஆனால் ஒரு வங்கி அந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்துக்கு ரெண்டு கோடி மதிப்பிலான ரூபாயை தலை அச்சிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பணத்தினுடைய புழக்கம் மட்டும் அதிகரிக்கும் அந்த பணத்தோட புழக்கம் அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும்னா விலைவாசி உயர ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு தவறு வந்து அங்கே போன வருஷம் வந்து ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாய் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் அந்த நபருக்கு ஒரே ஒரு கிலோ அரிசி தான் வரும் ஆனால் அந்த கடைக்கு வந்து அரிசி கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அல்லது அவங்க கேட்குற அளவு அதிகரிக்கலாம் ஏன்னா எதுக்கும் நம்ம நிறைய வாங்கிக்கலாமே நம்ம தான் பணம் இருக்கேன்னு நிறைய அரிசி வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படி வாங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவாருன்னா ஓ மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு முடிவு பண்ணி ஐம்பது ரூபா விற்றுக்கிட்டு இருந்த அரிசியை உடனே நூறு ரூபாயை விலை ஏற்றம் பண்ணுவாரு இப்படியாக லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அல்லது பணப்புழக்கம் எந்த நாட்டில் அதிகரிக்குதோ அந்த நாட்டில் விலைவாசி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த விலைவாசி அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப சாமானிய ஒரு மனிதர் இருப்பார் அவர் வந்து முதலாவது வருஷம் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு அடுத்த வருஷமும் மாசம் அவருக்கு பத்தாயிரம் தான் சம்பளம் இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர் வந்து போன ஆண்டுல ஒரு கிலோ அரிசி வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிருப்பாரு இந்த ஆண்டுல அவர் வந்து ஒரு கிலோ அரிசி நூறு ரூபாய்க்கு வாங்குவார் அவர் நூறு ரூபாய்க்கு வாங்குறப்போ அவர் வந்து போன ஆண்டில் வந்து வாங்கினதை விட அதிகமா செலவு பண்ற ஐம்பது ரூபாய் எங்கே போகுதுன்னு பார்க்க போனா இந்த வங்கி வந்து புதுசாக ஒரு கோடி ரூபாய்க்கு பணம் வச்சிருச்சாங்கல்ல அந்த புது பணத்துக்கான மதிப்பு இவர் கிட்டக்க இருக்கிற பணத்தினுடைய மதிப்பில் இருந்து தான் போகுது இவர் கிட்டக்க இருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு இங்கே குறைய குறையத்தான் புதுசாக உருவாக்கப்பட்ட பணத்துக்கு மதிப்பே உருவாகும் அப்போ வங்கியில இருக்கக்கூடிய பணம் உருவாகிறப்போ அதுக்கான மதிப்புங்கிறது மக்கள் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய சொத்துகள் சேமிப்புகள் சம்பளம் இதனுடைய மதிப்புகள் தான் இங்கே குறைஞ்சி வங்கிக்கு போகும் இதன் மூலமாக வங்கியில ஒவ்வொரு புது ரூபாய் நோட்டு உருவாக்கப்படுறப்பையும் மக்கள் சுரண்டப்படுறாங்க அதனால தான் வங்கிகளை வந்து சாமானிய மக்கள் கொள்ளையடிக்கிறத ஒரு பதிலடியான நடவடிக்கை அப்படின்னு மணிகேஷ் தொடர் வந்து குறிப்பிடுது அப்ப நல்லா கவனிங்க சில திருடர்கள் ஒரு வங்கிக்கு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு தோணுன மாதிரி பணத்தார்களை அச்சடிச்சாங்கன்னா அதன் மூலமாக மக்கள் வந்து பொருளாதார இழப்பை சந்திப்பாங்க அதே மாதிரி ஒரு வங்கி அவங்களுக்கு தோணுன மாதிரி பணத்தை அச்சடித்தாலும் மக்கள் பொருளாதார இழப்பை சந்திப்பாங்க இந்த தகவலை நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ இந்தியா கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமான பணவீக்கத்தை சந்திச்சிருக்குங்கிற புள்ளி விவரம் வந்திருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி மக்களினுடைய தேவைக்கு அதிகமாக பணத்தாள்களை அச்சடிச்சிருக்கு அவங்க அடித்த பணத்தாள்களால் இப்போ தக்காளி விலை முத கொண்டு எல்லாத்தோட விலையும் ஏறினதையும் நம்ம பார்த்தோம் இதன் மூலமாக ரிசர்வ் வங்கி புதிதாக உருவாக்கிய ரூபாய் நோட்டுகளுக்கான மதிப்பு நம்ம சேகரித்து வச்சிருந்த செல்வம் நம்ம சம்பளம் நம்மளுடைய அன்றாட தேவைகளில் வந்து நம்ம மிச்சம் பிடிச்சி வச்சிருந்த சிறுசேமிப்பு இதனுடைய மதிப்புகளில் இருந்து தான் அந்த புது பணத்துக்கு மதிப்பு போயிருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் மணி ஹேஸ்ட் வந்து நமக்கு புரிய வைக்க முயன்ற முதலாவது செய்தி நல்லா கவனிங்க சில கொள்ளையர்கள் வந்து ஒரு வங்கிக்கு போறாங்க அந்த வங்கியில் ஏற்கனவே இருக்கிற பணத்தை கொள்ளடிச்சாங்க அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பணம்னா என்ன மின்ட்னா என்ன ஏன் வந்து புதுசாக ஒரு பணத்தை அச்சடித்தால் கூட அதனுடைய மதிப்பு வந்து ஏழை மக்கள் வந்து திருடக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்கலாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த கேள்விகள்லாம் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால தான் ப்ரொஃபஸர் வந்து புதுசாக பணத்தை அச்சடித்தாங்க அப்படின்னு ஒரு காட்சியை வைக்கிறாங்க அதே மாதிரி லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பற்றி முதல் முறையாக இந்த தொடரில் விரிவாக பேசியிருக்காங்க இப்போ முதல் கொள்ளையை வந்து நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு ரெண்டாவது கொள்ளையை பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வு அந்த தொண்ணூறு டன் தங்கத்தை திருடுறாங்க அப்படின்னு வரும் இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த அரசாங்கத்தினுடைய பணத்தாள்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஒட்டுமொத்த பணத்தாள்களுக்கும் இந்த ரிசர்வில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கும் நடுவில் அந்த உறவு துண்டிச்சு இருந்தாலும் கூட அந்த பணத்தாள்களுக்கு இந்த ரிசர்வில் இருக்கிற தங்கம் தான் அடிப்படை ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்க ரெண்டு கோடி ரூபாய் தங்கம் இருக்குது அந்த ரெண்டு கோடி ரூபாய் தங்கத்தை அடிப்படையாக வச்சு பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு வங்கி வந்து பணத்தாள்களை அச்சடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ரெண்டு கோடி ரூபாய் தங்கம் காணா போதுன்னா அந்த பத்து கோடி ரூபாய் பணமும் செல்லாம போயிடும் இவங்க என்ன தான் பணத்துக்கும் தங்கத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவை மறைச்சாலும் கூட அந்த உறவை முழுமையா மறக்க முடியலை அப்ப உண்மையான பணம் அப்படிங்கிறது மணி ஹேஸ்ட்னு தொடருக்கு பேர் வச்சிருக்காங்க மணி அப்படிங்கிறது உண்மையில அந்த தங்கம் தான் அந்த தங்கத்தை திருநாதான் அதுக்கு பேர் மணி ஹேஸ்ட் அதுக்கு பதிலாக அவங்க அந்த பணத்தாளர்களை திருண்டிருந்தாங்க அப்படின்னா <laughs> அதுக்கு பேங்க் ராபரி அப்படின்னா நான் பேரே தவிர அதை நம்ம மணி ஹேஸ்ட் அப்படின்னே சொல்லவே முடியாது அப்போது உண்மையான தங்கம் இருக்கு இல்லைங்களா அதுதான் உண்மையான பணம் அப்படிங்கிறது தான் இந்த மணி ஹேஸ்ட் வந்து சொல்லக்கூடிய அடுத்த தகவலாக இருக்குது இதில் வந்து இன்னொரு கேள்வி நம்ம குறலாம் தங்கத்தை திருடிடுறாங்க ஆனால் தங்கத்தை திருடினவங்களையும் அரசாங்கம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு நான் அவங்க ஒரு கேள்வி கேட்குறேன் இந்திய அரசாங்கம் வந்து ரிசர்வில் வச்சிருக்கக்கூடிய தங்கம் வந்து எத்தனை டன் அப்புடின்னு அவங்களுக்கு தெரியுமா அல்லது அமெரிக்க அரசாங்கம் ரிசர்வில் வச்சுருக்கக்கூடிய தங்கம் வந்து எத்தனை டன் உங்களுக்கு தெரியுமா அல்லது அந்த டன் தங்கம் வந்து எப்படி இருக்குன்னு யாராவது ஒரு புகைப்படம் பார்த்துருக்கோமா ஒரு வேளை இந்திய ரிசர்வ் வங்கியோ இல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் வங்கியிலையோ யாராவது அங்கே இருக்கிற தங்க கட்டிகள்லாம் கொள்ளடிச்சுட்டு வெங்கல கட்டியை வச்சாங்கன்னா அந்த தகவலாவது பொதுமக்களுக்கு வெளியில் வருமா அப்படின்னு பார்க்க போனால் உண்மையில் தங்கம்னா என்ன அது எதுக்கு அரசாங்கம் வச்சிருக்காங்கிறதே நம்ம மறந்து போயிட்டோம் அப்போது உண்மையான பணத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை அதைத்தான் இந்த தொடர் வந்து சொல்ல வருது நீங்க வந்து ஒரு வங்கியில அடிக்கிற ஒரு காகிதத்தை பணம்னு நம்பி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையான பணம்ங்கிறது கேட்கறதுக்கு ஆள் இல்லாம யாராவது திருநாங்கன்னா கூட வெளியில தெரியாத மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கு ஒரு நாலு அறிவு இருக்கக்கூடிய திருடர்கள் சிந்ததை திருநாங்கன்னா கூட அதை அரசாங்கத்தால் வெளில சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தாள்களும் செல்லாம போயிடும் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையும் ஒரு நாட்டோட பொருளாதாரமே இயங்க முடியாது அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த பொதுமக்கள் கண்டுக்காம இருக்கீங்க எந்த முக்கியத்துவமே இல்லாத காகிதத்தை பார்த்து கழுதைகள் மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் மணிகேஸ்து தொடர் நமக்கு ரெண்டாவதாக சொல்ல வருது இந்த மணிகேஸ்து தொடர்ல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரம் இன்னைக்கு என்னதான் வந்து பணம் பிட்காயின் கரன்சி அப்படின்ற பல்வேறு பெயர்களில் இயங்கினாலும் கூட பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அழகாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் தங்கம் தான் இன்னைக்கு வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை ஏன் எல்லாரும் நம்பி பணம் போடுறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்துக்கும் பணத்துக்கும் நடுவில் ஒரு உறவு இருக்கு நாட்டில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க இருக்கிற தங்கத்தை வச்சு அந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க வளத்தோட இருக்கிறாங்க உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு அமெரிக்க நாட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் இவ்வளவு அப்படின்னா பணம் இவ்வளவு அந்த அளவுக்கு வந்து இந்த பணத்துக்கும் தங்கத்துக்குமான உறவுங்கிறது அவங்க ரொம்ப குறைச்சலா இருக்கு அதனால தான் வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் யாரும் நம்ப கூட மாட்டேன்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்போ இது தொடர்பான எந்த ஒரு அடிப்படை விழிப்புணர்வும் எளிய கிட்டக்க இல்லை இந்த விழிப்புணர்வு குறைபாடு மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நகைகள்லாம் வாங்குறீங்க ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது ஒரு வங்கியை பார்த்து எப்பா பணத்தை அச்சடிச்சிக்க அப்படிங்குது அந்த வங்கி பணத்தை அச்சடிக்குது அந்த பணத்தினுடைய அளவு காரணமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களோட மதிப்பும் விழ ஆரம்பிக்குது நீங்கள் மறைமுகமாக சுரண்டப்படுறீங்க விலைவாசி அதிகரிச்சிருக்கு இதன் மூலமாக நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் கூட லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனால் தான் விலைவாசி அதிகரிச்சிருக்குன்னு பேசுகிறத நம்ம பார்க்கவே முடியாது அப்போது யாரால் நம்ம ஏமாற்றப்படுறோம் எதனால் விலைவாசி உயர்வை சந்திக்கிறோம் வங்கிகள் எப்படி மக்களை கொள்ள அடிக்குது இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வங்கிகள் என்ன ஆகும் அப்படிங்கிற செய்தியை தான் மணி ஹேஸ்ட் அப்படிங்கிற அந்த தொடர் வந்து உலகத்துக்கு உறக்க சொல்லியிருக்கு அதனால் நானும் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்துருக்கேன் அந்த தொடர்கள் மாதிரியே வந்து மணிஹேஸ்டையும் நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது ஏன்னா மணிஹேஸ்ட் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வந்து ஒரு திருடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி கிடையாது பொருளாதாரம் பற்றி நல்லா தெரிஞ்சு திருடர்கள் என்ன பண்ணுவாங்கங்கிற செய்தியை தான் வந்து மணிகொடரை சொல்லியிருக்கு அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப தான் அந்த தொடர் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த எண்ணங்கிறது பூர்த்தி அடையும் அப்படின்னு நினச்சேன் அதனால் அந்த செய்தியை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் இன்னும் பொருளாதாரம் தொடர்பான நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து உலகத்தில் கொட்டி கிடக்கு அதை பற்றியெல்லாம் நம்ம நேரம் கிடைக்கிறப்போ விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்